நீங்கள் மோட்டார் வாகனங்களில் அதாவது காரில் பயணிப்பது உங்கள் உடல் நலத்திற்கு உகந்ததா? நாம் எப்படி கேபின் ஃபில்டர் அல்லது ஏசி ஃபில்டரை மாற்ற வேண்டும்? எங்கு சிறந்த கேபின் ஃபில்டர் அல்லது ஏசி ஃபில்டர் கிடைக்கும்? உங்களது நேரத்தை வீணடிக்காமல் விஷயத்திற்கு வரலாம். உங்களை ஜிப் ஃபில்டர் உலகிற்கு வரவேற்கிறோம். நாம் இப்போது பொருளாதாரம் சார்ந்த உலகில் வாழ்கிறோம். இதன்படி நம் உடைமைகளுக்கு அதிக மதிப்பு கொடுக்க வேண்டியுள்ளது. ஏனென்றால் இந்த உடைமைகளின் பயன்பாடு நம் வாழ்க்கைக்கு மிகவும் உபயோகமானதாகவும் அத்தியாவசியமானதாகவும் ஆகிவிட்டது. இதன் தொடர்ச்சியாக நமக்கு சில பிரச்சனைகளும் ஏற்படுகிறது. நாம் சற்று முன்னெச்சரிக்கையுடன் இருந்தால் இந்த பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். நாம் அன்றாட வாழ்வில் பயன்படுத்தும் மோட்டார் வாகனங்கள் அதாவது கார் அந்தஸ்தில் மிகுந்த முக்கியமான இடம் வகிக்கிறது. நாம் பாதுகாப்பாக பயணம் செய்ய உதவும் காரானது சில நேரங்களில் நமக்கு பிரச்சனையாகவும் மாறிவிடுகிறது. அதாவது போக்குவரத்து நெரிசல் மற்றும் புகை அதிகம் உள்ள பகுதிகளில் பயணம் செய்யும் போது காரில் சென்றால் நாம் பாதுகாப்பாக உணர்கிறோம். ஆனால் இந்த ஏசி ஃபில்டர் சரியாக வேலை செய்யாமல் போனால் நாம் மிகுந்த அசுத்தமான மோசமான அதாவது வெளிப்புறம் உள்ள காற்றின் அசுத்தத்தை விட அதிக அசுத்தமான காற்றை சுவாசிக்க நேரிடலாம். நண்பர்களே, இப்போது ஒரு பொது அறிவு செய்தி. உங்கள் காரில் உள்ள ஏர் ஏசி ஃபில்டர் எதற்காக உள்ளதென்றால் இந்த மாசுக்கள் காரின் உள் புகாமல் தடுப்பதற்காக. மேலும் உங்கள் காரின் ஏசி ஃபில்டர் நீங்கள் சுவாசிக்கும் காற்று மிக தூய்மையாக வைக்க பயன்படுகிறது. ஆனால் சில ஆராய்ச்சி முடிவுகள் மிகவும் அதிர்ச்சிகரமான தகவல்களை அளிக்கின்றன. எடுத்துக்காட்டாக அமெரிக்காவின் நுரையீரல் குழுமம் அதாவது அமெரிக்கன் லங் அசோசியேஷன் ஒரு ஆய்வை சமீபத்தில் வெளியிட்டுள்ளது. அதன்படி நாம் காரில் உள்ள கேபின் ஃபில்டர் சில நேரங்களில் காரில் உள் புகுகின்ற காற்றை மிகுந்த நச்சுத்தன்மையாக்க வல்லது. அதாவது வெளியில் உள்ள காற்றின் நச்சுத்தன்மையை விட அதிக நச்சுத்தன்மை ஆக்க வல்லது. இதை தவிர்க்க நீங்கள் ஒரு சிறந்த ஏசி ஃபில்டரை அடிக்கடி மாற்றுவதன் மூலம் தவிர்க்கலாம். இப்போது அறிக்கைகளை விடுத்து நாம் இந்த ஏசி ஃபில்டரின் பயன்பாட்டை பற்றி தெரிந்து கொள்ள முயலலாம். இந்த குளிர்சாதன இயந்திரம் கம்ப்ரசர் என்ற பகுதியின் மூலமாக வெளியில் உள்ள காற்றை உள்ளிழுத்து குளிரூட்டும் பகுதிக்கு செலுத்துகிறது. இந்த காற்றானது இங்கிருந்து கேபின் ஃபில்டர் வழியாக காரின் உட்பகுதிக்கு சென்றடைகிறது. இந்த கேபின் ஃபில்டர் எனும் பகுதி காற்றில் உள்ள கரித்துகள் மற்றும் இதர மாசுப்பொருட்கள் காற்றில் பயணியர் அமரும் பகுதிக்கு செல்லாமல் தடுக்கிறது. இதனால் நாம் காரில் பயணம் செய்யும் போது சுத்தமான காற்று நமக்கு கிடைக்கிறது. இந்த கேபின் ஃபில்டரை எப்போது மாற்றுவது என்பது நாம் அடுத்த கேள்வியாக இருக்கும். இது நம் காரின் பயன்பாடு மற்றும் பயணம் செய்யும் தூரம் சார்ந்தது. நான் தூய்மையான காற்றை சுவாசிக்க வருடத்தில் இருமுறையாவது இந்த கேபின் ஃபில்டரை மாற்ற வேண்டும். சில நேரங்களில் நாம் காற்றில் துர்நாற்றம் வீசும் போதும் மற்றும் சரியான குளிர் நிலை ஏற்படாத போதும் இந்த கேபின் ஃபில்டரை மாற்ற வேண்டும் என புரிந்து கொள்ளவும். நீங்கள் குளிர் மிகுந்த பகுதியில் வசிப்பவராக இருந்தால் அதாவது இந்த ஏசியை ஹீட்டர் போல பயன்படுத்தினாலும் இதை தவறாமல் மாற்ற வேண்டும். தற்போது இந்த கேபின் ஃபில்டர் எப்படி மாற்றுவது என தெரிந்து கொள்ளலாம். இதற்காக நீங்கள் உங்கள் சர்வீஸ் சென்டருக்கோ அல்லது மெக்கானிக்கிடமோ செல்ல தேவையில்லை. இது சுலபமாக 10 நிமிடத்தில் செய்து முடிக்க வேண்டிய வேலை. காற்றின் க்ளோவ் பகுதியை திறந்து அதில் நீங்கள் இந்த ஏசி ஃபில்டர் கவரை காணலாம். இந்த கவரை நீக்கினால் நீங்கள் ஏசி ஃபில்டரை காணலாம். பழைய ஏசி ஃபில்டரை எடுத்துவிட்டு புதிய ஏசி ஃபில்டரை மாற்றிக்கொள்ளலாம். இது மட்டுமல்ல, ஒரு நல்ல ஏசி ஃபில்டர் ஆனது உங்களை விபத்திலிருந்து கூட காப்பாற்றும். நியூயார்க் டைம்ஸ் அறிக்கையில் காரின் உட்பகுதியில் ஏற்படும் மாசு குறைபாட்டால் ஏற்படும் தும்மல், ஒரு அதிவேகமாக காரை பயணிக்கும் சமயம் கவனச்சிதறல் ஏற்பட காரணமாகிறது. இதனால் விபத்துகள் அதிகரிக்கின்றன. எனவே நண்பர்களே, சில நேரங்களில் சில சிறு விஷயங்கள் மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தலாம். எனவே நாம் கார் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் தீவிரமாக கவனிப்பதன் மூலம் நாம் நம் அனைவருக்கும் உதவ முடியும். சிறந்த உடல் நலத்தையும் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தலாம். இதுவே எங்கள் ஜிப் ஃபில்டரின் குறிக்கோள் ஆகும். ஜிப் ஃபில்டர் இந்தியாவின் மிகவும் தரமான மற்றும் நம்பிக்கையான கேபின் ஃபில்டர்களை உற்பத்தி செய்கிறோம். ஜிப் உங்கள் வாகனத்திற்கும் மற்றும் உங்கள் உடல் நலத்திற்குமான பாதுகாவலனாகும்.